வணக்கம் ஈத்தேடல் நேர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வீட் பிஸ்கட். இது ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எங்களோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூட இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. சரி, இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன், சர்க்கரை 1/2 கப், ரவை 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 2, 1 பிஞ்ச் சால்ட்டு, இதை பொறிக்க தேவையான எண்ணெய், பால் கொஞ்சம். இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஏலக்காயையும் சுகர் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்த்து நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 1/4 கப் நமக்கு சர்க்கரை கிடச்சிருக்கு, பவுடரை இதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் 1/2 கப் கோதுமை மாவு இருக்குது, கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரவை, உப்பு, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ சர்க்கரை நம்ம எல்லாத்தையும் கொட்ட தேவையில்லை, பவுடரு. அதில் பாதி அளவு மட்டும்தான் கொட்டியிருக்கேன், பாதி இதுலேயே வச்சுருக்கேன் நான். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பால் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றுனீங்கன்னா போதும். பால் ஆக்சுவலாக சாஃப்ட்னஸ் தரத்துக்காக நம்ம இதில் சேர்த்துறோம். உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வெண்ணெய் இல்லாதனால நான் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை உருட்டி வச்சுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் இதை உருட்டிக்கணும். இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம். இது 10-15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எண்ணெய் மீடியம் ஃப்ளேம், ரொம்ப கம்மியான ஃப்ளேமில் வச்சுட்டு சூடு பண்ணிடலாம் எண்ணெயை. இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. இதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும், நம்ம அதுக்குள்ளே அந்த மாவை தேய்ச்சி எடுக்கலாம். இப்போ 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு பெரிய உருண்டையை எடுத்து இதை பிடிச்சிக்கிறேன். இன்னும் கொஞ்சமாக பெருசாக இருக்கலாம் நினைக்கிறேன். நல்லா உருட்டிக்கோங்க, கிராக்ஸ் இல்லாமல். இப்போ நல்லா உருட்டிட்டோம். இதை டஸ்டிங் பண்ணுறக்காக கொஞ்சம் கோதுமை போட்டிருக்கேன். இப்போ சப்பாத்தி மாதிரி உருட்டலாம். ஆனால் ரொம்ப லேசாக தேய்க்க தேவையில்லை, கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கட்டும். இப்போ தேய்ச்சி எடுத்துட்டோம் பாருங்க, எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி பீசஸாக. ஒரு நைஃப் வச்சு உங்களுக்கு எவ்வளோ நீளமாக வேணுமோ அவ்வளோ நீங்கள் நீளமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் கிராஸாக கட் பண்ணிக்கலாம். அப்படி Thank you.
இப்போ இதை குட்டி குட்டி பீசஸ் அப்படி கட் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் மீதி இருக்க மாவுல என்ன பண்றேன்னா இப்படி குட்டி குட்டி பால்ஸா வந்து உருண்டை பிடிச்சுக்கிறேன். ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க, அதனோட பேக் சைட்ல இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துட்டு இப்படி நல்லா வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ரண்ட் சைடில் இப்படி இருக்கும். இதை அப்படியே ரிட்டன் உருட்டிட்டு எடுத்துருங்க. இது ஒரு மாடலாக இருக்கும். நான் எகைன் காட்டுறேன், இப்படி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு சி ஃப்ரண்ட்ல எப்படி இருக்குன்னா ரிட்டன் அப்படியே திரும்ப உருட்டிக்குவாங்க. எப்பவுமே ஒரே மாதிரியே கொடுத்து அவங்க போர் அடிக்கிறதுக்கு கிட்ஸ் இந்த மாதிரி நீங்க புதுசா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ கொஞ்சமா சாம்பிளுக்கு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ இந்த எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம வந்து உருட்டி வச்சதெல்லாம் இதுல போட்டுடலாம். இதில் போட்டுட்டோம். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து நல்லா பொரிச்சிடுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் செவந்துருச்சு, நல்லா வெந்திருக்கும், எடுத்துடலாம். பிஸ்கெட் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா இப்ப சூடா இருக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த பவுடர்ட் சுகர் மீதி இருக்கு இல்லையா அதையும் இது மேலேயே தூவி விட்டுருங்க. அப்ப அந்த ஆயில் அந்த சூடுலயே வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த சுகரை. அப்படி இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு மேல இந்த சுகர் போட்டுட்டு நல்லா டாஸ் பண்ணீங்கன்னா நல்லா மிங்கிள் ஆயிடும் எல்லாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும் போது மேலே நல்ல ஸ்வீட்னஸ் தெரியும் உங்களுக்கு. சோ நம்மளோட வீட் பிஸ்கெட் வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஈஸியான ரெசிபி, நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு இணைந்திருங்கள் ஈத்தேடலுடன்.